சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 8/1/2021 மார்கழி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு முழுவதும் சித்தயோகம் உள்ள நாளுங்க, சுப நாள். இன்னைக்கு பாருங்க, 8:18 வரைக்கும் தசமி திதி இருக்குங்க, பிறகு நாள் முழுவதும் ஏகாதசி திதி. மார்கழி மாதம் தேய்பிறை தசமி திதி சிராத்த திதி தவசத்தில். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் மதியம் 1:19 வரைக்கும் இருக்குங்க, பிறகு நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம். காலை 8:06 முதல் 9:36 வரை குளிகை காலம். காலை 11:06 முதல் 12:36 வரை ராகு காலம். மாலை 3:36 முதல் 5:06 வரை யமகண்டம். இன்றைய கிரகநிலையை பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சூரியன் சுக்கிரன், மகரத்தில் புதன் குரு சனி. இன்றைய கிரக நிலைகளை பார்த்தோம். இனி 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி, மேஷராசிக்கு பாருங்க, ராசியில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிற இன்னைக்கு வந்து 2 ராகு அவருடைய நட்சத்திரம். இன்னைக்கு இது சூடான வார்த்தை வருதுங்க, குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்துறீங்க. இன்னைக்கு காலையில் பூரா டென்ஷனாக இருப்பீங்க, வெட்டி வேலை வெட்டிய வேலை தான். வெளியில் போயிட்டு வந்து வீட்டில் வந்து அந்த ஒரு வேலை நடக்கலை, தண்ட செலவாகுதுன்னு வீட்டில் வந்ததையும் நமக்கு ஒரு குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்துவீங்க. ரொம்ப கோபம் அதிகமாக வருதுங்க இன்றைக்கி. அடக்கம் தேவை, அடக்கம் தேவை. அது மாதிரி ஒரு நாள் சாயந்தரம் வரைக்கும் தாங்க, சாயந்தரத்துக்கு மேலே பாருங்கள் அப்படியே சிரித்து மலைப்பி. இன்றைக்கி நம்மளை வந்து பணம் வருது, பொருள் வருது, எல்லா வேலையும் வெற்றி கிடைக்குதுங்க. பணம் வராது, பணம் வர்றதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு, அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. எல்லாரையும் கூல் பண்ணிடுவீங்க, சந்தோஷம் கிடைக்குது. அது மாதிரி சிறப்பான நாள் சாயந்தரத்துக்கு மேலே. அதனால் பொறுமையாக யாரையும் காயப்படுத்திடாதீங்க. சூடான வார்த்தை வரும், கண்ணில் சிறு உபாதைகள் வரும், அதை இப்போ கவனிச்சுக்கோங்க. இந்த 2 இருக்கிற ராகு நேத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதாவது சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும், தண்ட செலவுகளும் இன்னைக்கு நடக்குங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி, ரிஷபராசிக்கு பாருங்கள், ராசியில் ராகு இருக்கிறார், யோக ராகுங்க. குழப்பம் இருக்குது, உடம்பில் அலர்ஜி இருக்குது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. 9 ராகு இருந்து தான் நம்ம ராசியை பார்க்குறாரு. இந்த மாதம் போட்டுங்க, நம்ம ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாளுங்க, 25 தேதிக்கு மேலே மகர சூரியனுக்குள்ள பவர் வந்துடும். அதனால் நமக்கு தை மாதத்துலேருந்து நமக்கு யோகம் வந்துடுதுங்க. அஷ்டம சனி முடிஞ்சும் இன்னும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி புலம்புறாங்க ரிஷபராசிக்காரவங்க. சந்திராஷ்டம மாதத்தில் விலகி இருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தெய்வ அனுகூலம் இருக்குது, இப்போ தெய்வ தரிசனம் கிடைக்குது, நண்பர்கள் கூட சேர்ந்து உல்லாசம் போகிறீங்க, தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குது. நமக்கு வந்து சிறப்பான யோகம் கொடுக்க போகிறாரு. 9 இருக்கிற சனி ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அதனால் இந்த 2.5 வருஷம் ரிஷபராசிக்கு யோகம் தாங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, உடம்பில் சிறு சிறு உபாதை இல்லைன்னா மனக்குழப்பங்கள் ஏற்படும். மற்றபடி இன்னைக்கு சிறப்பான நாளுங்க. அடுத்தபடியா மிதுனராசி, மிதுனராசிக்கு பாருங்க, கால் பாதத்தில் ஏதாவது நலிவுகள் ஏற்படுங்க. ஸ்கின் சம்பந்தமான உபாதை இருக்கும், நமக்கு சங்கடங்கள் ஏற்படுது, தண்ட செலவு வருதுங்க. இன்னைக்கு வந்து நமக்கு பேசி எதிரியை வரவழைச்சிக்கக்கூடிய ஒரு நாள், அதனால் இன்றைக்கி நாபடக்கம் தேவை, தண்ட செலவுகள் வரும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க. இன்றைக்கி சாப்பாடு கிடையாது, சாப்பாடு போச்சு, இன்றைக்கி தூக்கமும் இல்லை, அது மாதிரி ஒரு நாளுங்க. மற்றபடி சுமாரான நாள் தாங்க மிதுன ராசி. அடுத்தது கடகராசி, கடகராசிக்கு 11 ராகுங்க, 4 சந்திரன். இன்றைக்கி வெற்றி நாளுங்க, அதாவது பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி அதை பேசி முடித்து நமக்கு நடக்கக்கூடாத அதெல்லாம் தள்ளி தள்ளி போன காரியங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் இன்றைக்கி வெற்றி கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு. இரவுக்கு மேலே, அதாவது சாயந்தரத்துக்கு மேலே சிறப்பான யோகங்க.
குரு வந்து நம்மளை பார்க்குறாரு, சொத்து சுகம் வண்டி வாகனங்களுக்கு இன்றைக்கி உறுதி செய்யக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக வாகனம் வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குங்க, உடைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கணும், அந்த மாதிரி அது இன்றைக்கி நடைபெறக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள் தான், தாய் வகையிலையும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தபடியாக சிம்மராசி, சிம்மராசிக்கு பாருங்க, பத்துல ராகு குரு பார்க்குறாரு, தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு பாருங்க, பணம் வருது, சந்தோஷம் வருது, பொருள் வருது, எல்லா வகையிலையும் வெற்றி நாளுங்க. அதுவும் தொழில் வகைக்கு தான் இன்னைக்கு ரொம்ப சிறப்புங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்ட இடத்துலலாம் பணம் வருதுங்க, டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து பணம் பொருளாதாரம் வந்து நமக்கு நிறைவாக இருக்குங்க. சிம்மராசிக்கு போய் ஆறில் சனி, ஆறில் புதன், ஆறில் குரு இருக்கிறார், அதனால் கிரக வலுவு நல்லா இருக்குதுங்க. பத்தில் ராகு வந்து பாடல் பெற்ற ராகு, குரு வேற பார்க்குறாரு, எல்லா வகையிலையும் வெற்றி நாளுங்க இன்றைக்கி சிம்மராசியை பொறுத்தவரை. அடுத்தது கன்னிராசி, கன்னிராசிக்கு பாருங்க, ஒம்பதுல ராகு, ரெண்டில் சந்திரன், எட்டில் செவ்வாய் இருக்குங்க. தாய் தந்த வகையில் உபாதம் உள்ள நாள், பிரச்சனையான நாள், வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்த பாடு இல்லைங்க. சாயந்தரத்துக்கு மேலே தாங்க நமக்கு எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்க போகுது. பணம்லாம் வர்றதுக்கு வழி இல்லைங்க, பணம் வர்றதுக்கு ஏற்பாடு நடக்கக்கூடிய ஒரு நாள். அதுவும் சாயந்தரம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது, பிரச்சனை தான். சாயந்தரத்துக்கு மேலே அந்த குருவோட நட்சத்திரம் வருது, குரு நம்மளை பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறார், லாபத்துக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடுவீங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், வெற்றி நாள், முயற்சியால் வெற்றி. அடுத்தபடியாக துளாராசி, துளாராசிக்கு பாருங்கள், விபத்து நாள், இன்றைக்கி நாவடக்கம் தேவை. மத்தியானம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. குடும்பத்தில் சரி இருக்காது, தொழிலையும் சரியில்லை, தேவையில்லாமல் வம்பு வழக்கு பண்ணி எதிரியை தேடுக்கிறீங்க, அது மாதிரி ஒரு நாள். உடல் நலத்துலேயும் சரியில்லாமல் இருக்குது, அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதை பண்ணுது, எல்லாம் மதியானம் வரைக்கும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து உத்தியோகத்தில் தொழிலில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி செய்தி வருதுங்க. விருப்பப்பட்ட இடத்துக்கு போகிற மாதிரி விருப்பமான இடமாற்றங்க, அது மாதிரி சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்தி வருது. இன்னையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாள் தான். ஜீவன யோகம் நமக்கு இன்றைக்கி அமைதியாக இருந்து காயை நவுத்திருவீங்க, சந்தோஷம் கிடைக்கிறது. இடமாற்றம்னா நமக்கு சந்தோஷத்தில் இடமாற்றம் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு நாளுங்க. நம்ம வரவேற்கிறோம் அந்த இடமாற்றத்தை, அது மாதிரி ஒரு நல்ல நாள். தாய் வகையில் சிறு உபாதை ஏற்படக்கூடிய ஒரு நாள், மற்றபடி நல்ல நாள் தாங்க. அடுத்தபடியாக விருச்சிகராசி, விருச்சிகராசிக்கு இன்றைக்கும் செலவு தாங்க. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் எக்கச்சக்கமான செலவுங்க, தண்ட செலவு, துஷ்ட சிநேகம், வம்பு வழக்கு பிரச்சனையில் போய் தானே போய் மாட்டிக்கிட்டேன். ஆனால் ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறார், ஜெயிச்சுக்கிறார். பிரச்சனை ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நமக்கு குரு வருதாரு, குருவோட நட்சத்திரம் வருது, குரு வந்து நமக்கு நல்ல இடத்த பார்க்குறாரு, புகழ் கௌரவம் அந்தஸ்துக்கு நமக்கு ஒன்றும் குறைவு இல்லைங்க. ஏழாம் இடத்த பார்க்குறாரு, திருமண செய்தி வருது, திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் திருமணம் பேச்சு வந்து திருமணம் நடந்துடும், அந்த குரு நடத்தி கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஏழாம் இடத்த குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு, அடுத்தது ஒம்பதாம் இடத்த குரு பார்க்குறாரு, நமக்கு அந்த நட்சத்திரம் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயருதுங்க. அடுத்தாப்புல பன்னெண்டாம் இடத்த பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, நமக்கு இந்த குரு வந்து நமக்கு சகல விதமான லாபத்தையும் கொடுத்துருவாரு. நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் சாயந்தரத்துக்கு மேலே இருக்குங்க. கொஞ்சம் கூடுதலான செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள். அடுத்தபடியாக தனுசு, தனுசுக்கு பாருங்கள், ஆறில் ராகு, அசாத்திய துணிச்சலுங்க. இன்றைக்கி எல்லா வேலையும் நடக்குது, இருந்தாலும் பாருங்கள் தைரியத்தினால சாதனை புரியுறீங்க. அசாத்திய துணிச்சல் இருக்குது, இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, சிறப்பான நாளுங்க தனுசுக்கு. இருந்தாலும் அடக்கி வாசிங்க, இன்னும் ஏழரை போகலைங்கிற ஞாபகம் இருக்கணும்.
ஜென்மசேனி விலகினவொடனே 7.5 போயிடுச்சு, 7.5 முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. 7.5 இன்னும் முடியலைங்க, இன்னும் 2.5 ஆண்டுக்கு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க, அவசரப்படக்கூடாது. 6ல் இருக்கிற ராகு எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுத்துரும். இன்றைக்கி வந்து பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகம் தொழில் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் சிறப்பாக இருக்குங்க. 2ல் இருக்கிற குரு பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை, அந்த மாதிரி ஒரு நாளுங்க. இன்றைக்கி மாலைக்கு மேலே அதுக்கு பவர் வருதுங்க. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்க, இன்றைக்கி பிள்ளைங்களால் அவஸ்தைங்க. புத்திர வகையில் அவஸ்தை, பூர்வீகத்திலால அவஸ்தை, வம்பு வழக்கு பிரச்சனை, மத்தியானம் வரைக்கும் ஓவர் டென்ஷனுங்க. இன்றைக்கி பொழுதுனைக்குமே அப்படி தாங்க இருக்கும். இன்றைக்கி ஒன்றும் வேலை ஆகாதுங்க. நம்ம சாமர்த்தியம்லாம் இன்றைக்கி ஒன்றும் நடக்காது. அமைதியாக இருங்க. அமைதியாக ஏற்கனவே இருப்பீங்க, இன்றைக்கி கூடுதலான அமைதியாக இருக்கணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் வெட்டி அலைச்சல், வெட்டி செலவு, வீண் பிரயாணங்க. இன்றைக்கி பிரயாணத்தால் சங்கடம் தாங்க. இன்றைக்கி பொறுமையை கையாளுங்க. இன்றைக்கி வந்து சிறப்பான நாள் இல்லை. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், தாய் தந்த வகையில் இன்றைக்கி உபாதை, செலவு, சங்கடம், பிரச்சனை. அது குறிப்பாக தாய்க்கு வந்து ரொம்ப மருத்துவ செலவுக்காக நம்ம அலையணும், போகணும், அந்த வகையில் நமக்கு கொஞ்சம் சிறப்பாக இல்லைங்க. ஏன்னா தாய்க்கு உபாதை கொடுக்குது, நாளில் ராகு இருக்குது. அதேமாதிரி சொத்து பிரச்சனை வருது, வாகன பிரச்சனை வருது. எல்லாருக்கும் இன்றைக்கி யார் மூஞ்சில் முழிச்சோமோ இன்னும் புலம்ப வச்சிடும். அந்த மாதிரி இன்றைக்கி டென்ஷன் கூடுதலாக இருக்கிற நாளுங்க. அதனால் பொறுமையை கையாளுங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி செய்யக்கூடிய முயற்சிகள் எதாக இருந்தாலும் பொறுமையாக கையாளுங்க. இன்றைக்கி சரியில்லை நாள். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு சந்திராஷ்டமாங்க. வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பாருங்கள், பொறுமையை கையாளுங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சதையும் எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுத்துருங்க. நெருங்கிடுச்சுங்க, தை மாதத்துலேருந்து மீனராசிக்காரவங்களுக்கு யோகம் வந்துடுது. இப்போவும் 10ல் காரியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு, இப்போ சுக்கரனும் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. வெற்றினால தான் இன்னைய பொறுத்த வரைக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும். காதில் ஏதாவது உபாதை வருங்க. அடுத்தது புத்திர வகையில் சிரமங்களை கொடுக்கும், அலர்ஜி மாதிரி உபாதையை கொடுக்கும். அதில் அந்த மாதிரி ஒரு நாள். சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்தி, தூரத்து செய்தி வருதுங்க. நமக்கு அனுகூலமான செய்தி வருது. இன்றைக்கி சந்திராசிரமத்தில் தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. மற்றபடி நல்ல நாள் தான். வணக்கம், நாளை பார்க்கலாம்.